மிக கடினமான ரிடல். அஞ்சு பைரட்ஸ் ஹரி ரவி நித்யா மாதவன் அப்புறமா ரமேஷ் இவங்க ஒரு புதையல கண்டுபிடிக்கிறாங்க. அதுல 100 தங்க காசுகள் இருக்கு. இவங்க காசை பாதி பாதியெல்லாம் பிரிச்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, அதுபடிதான் பிரிச்சுப்பாங்க. அந்த ரூல் எப்பவுமே கேப்டன் தான் காசை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து இது ஓகேவா இல்லையான்னு ஒரு ஓட்டிங் நடக்கும், அதுல கேப்டன் ஓட்டு போடுவாரு. மெஜாரிட்டி ஓகேன்னு வந்தாலும் இல்ல டை ஆனாலும் கேப்டன் சொன்னபடி காசை பிரிச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கேப்டனை தள்ளி விட்டுட்டு அடுத்துள்ள நபரை கேப்டனா போட்டுருவாங்க. இப்போ ஹரி கேப்டனா இருக்காரு, அடுத்து ரவி, அப்புறம் நித்யா, அப்புறம் மாதவன், அப்புறம் ரமேஷ். புதுசா வர கேப்டன் மறுபடியும் காசை எப்படி பிரிக்கணும்னு சொல்லுவாரு. அதுக்கும் மெஜாரிட்டி நோன் வந்துச்சுன்னா அவரையும் கில் பண்ணுவாங்க. நேச்சுரலா இவங்க எல்லாருமே நிறைய காசும் கிடைக்கணும் சாகவும் கூடாதுன்னு நினைப்பாங்க. சரி, இப்போ ஹரி எப்படி காசை பிரிச்சு கொடுப்பாரு? டைம் வேணும்னா பாஸ் பண்ணிக்கோங்க. 5 4 3 2 1. இத நம்ம கடைசில இருந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது மாதவன் மற்றும் ரமேஷ். இப்போ மாதவன் என்ன பண்ணுவான்? எல்லா காயின்ஸ் நானே வச்சுக்கிறேன், உனக்கு 0 காயின்ஸ் அப்படினு பங்கு போடுவான். இதுக்கு ரமேஷ் நோன்னு சொன்னாலும் மாதவன் எஸ்னு சொல்லுவான், டை ஆயிடும். டை ஆயிடுச்சுனா மாதவன் எல்லா காசையும் எடுத்துப்பான். சோ ரமேஷ் பொறுத்த வரையும் மாதவன் கேப்டன் ஆக கூடாது. இப்போ நித்ய கேப்டன் ஆகறாங்கன்னு வெச்சுப்போம். அவங்களுக்கு தெரியும் மாதவன் கேப்டன் ஆனா அப்படினா ரமேஷ்க்கு ஒரு காயின் கூட கிடைக்காதுன்னு. சோ 99 காயின் அவங்களுக்கு, ஒரு காயின் ரமேஷ்க்குனு சொன்னாங்கனா ரமேஷ் நித்ய கூட ஓட்டு போடுவான். இப்போ ரவி கேப்டனா இருந்தானா அவனுக்கு 99 காயின், மாதவனுக்கு ஒரு காயின் பங்கு பிரிப்பான். நித்ய கேப்டனா வந்துட்டாங்கன்னா மாதவனுக்கு ஒரு காயின் கூட கிடைக்காது. சோ மாதவனும் கேப்டன் ரவியும் எஸ்னு சொல்லுவாங்க, நித்யாவும் ரமேஷும் நோனு சொல்லுவாங்க. இப்போ டை ஆயிடும். சோ ரவி சொன்னபடிதான் காசு பிரிக்கணும். இப்போ கேப்டன் ஹரி நித்யாக்கும் ரமேஷுக்கும் ஒரு ஒரு காயின் கொடுத்துட்டு அவரு 98 காயின் வச்சுப்பாரு.